நான் சரண்யா தமிழ் சேனலுக்கு எறையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது ஒவ்வொரு மாசத்தோட முதல் தேதியிலுமே ரெண்டு சக்கர வாகனம் அப்புறம் மூணு சக்கர வாகனங்கள் விற்பனை குறித்த புலி விவரங்கள் வரும் சோ இது வந்து பலராலும் முக்கியமா ஒரு விஷயமா கருதப்படுது சோ காரணம் வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருந்துச்சுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வாகன விற்பனை குறைகிறது அப்படின்னா பொருளாதார சுணக்கம் உள்பட பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ நாம இந்த வீடியோல ஆட்டோ செக்டார பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரெயிடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோ வாகனங்களின் விற்பனை வந்து குறையிறதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு நிறுவனத்தின் விற்பனை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த துறை சார்ந்த பங்குகளை என்ன செய்யலாம் இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு ஸோ அத பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் டிசம்பர்ல வந்து பஜாஜ் ஆட்டோ அப்புறம் எஸ்கார்ட்ஸ் நிறுவனங்களின் விற்பனை அதிக அளவில் இருந்துச்சு ஆனா அசோக் லேலான் ராயல் என்ஃபீல்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் மாருதி சுசுகி அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நிறுவனங்களோட விற்பனை எல்லாமே குறைஞ்சது ஸோ பண்டிகை காலத்துல ஏமாற்றம் தந்த விற்பனை போக்கி டிசம்பரும் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ முதல்ல நம்ம இருசக்கர வாகனங்களை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இருசக்கர வாகனங்கள் கம்பெனிஸை ரொம்ப அப்படின்னா ஹீரோ மோட்டர் கம்பெனி அப்புறம் ஹீரோ மோட்டர் கம்பெனியோட நிறுவனத்தின் விற்பனை ஆண்டோட ஒப்பிடுகையில் நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சும்

புதிய ஸ்கூட்டரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவை வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டில் இந்த நிறுவனத்தின் விற்பனை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்கபீல்டு வாகனங்களின் விற்பனையை கடந்த ஆளுடன் ஒப்பிடுகையில் பதிமூணு பர்சன்டேஜ் குறைஞ்சும் கடந்த மாதத்தோட ஒப்பிடுகையில் பதினோரு பர்சன்டேஜ் குறைஞ்சும் ஐம்பத்தெட்டாயிரம் பைக்குகள் விற்பனையாகியுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எதிர்பார்த்த எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை வந்து அறுபத்தஞ்சாயிரம் பைக்குகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டில் எட்டு லட்சத்தி லட்சத்தி எண்பதாயிரம் ராயல் என்ஃபீல்ட் பைக்குகள் விற்பனை ஆகும் அப்படின்னும் நாங்க அவங்க வந்து மதிப்பிட்டு இருந்ததாகவும் அது குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மதிப்பீட்டை வந்து நாங்க மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் வாகன விற்பனை போன ஆண்டு ஒப்பிடுகையில் முப்பத்தோரு பர்சன்டேஜ் ஏற்றத்தையும் மாதத்துல ஒப்பிடுகையில் பதினாலு பர்சன்டேஜ் குறை குறைஞ்சும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பைக்குகள் தான் விற்பனை ஆகியிருக்கு இருந்தாலும் ஏற்றுமதி விற்பனை ஆண்டோட ஒப்பிடுகையில இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்தும் மாதத்தோட ஒப்பிடுகையில ஒரு பர்சன்டேஜ் ஏற்றம் கண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் யூனிட்டுகள் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உள்நாட்டு இருசக்கர வாகனங்கள் விற்பனை ஆண்டு ஒப்பிடுகையில முப்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் அதிகரித்தும் மாதத்துல ஒப்பிடுகையில இருபத்தி மூணு பர்சன்டேஜ் குறைஞ்சோ டோட்டலா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் இருசக்கர வாகனங்கள் தான் விற்பனை ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட விற்பனை அதிகரிக்க காரணம் சிடி ஹண்ட்ரட் வாகனம் அதிகளவில் விற்பனையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பொங்கலுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சென்டிமெண்டலான விஷயம்தான் இருசக்கர வாகன டீலர்கள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பண்டிகையில இருசக்கர வாகனங்கள் நன்கு விற்பனை ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரி தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி முதல் ரெண்டு வாரத்துல அதிக வரவேற்பு இல்லாதிருந்தாலும் மக மகர சங்கராந்தியையொட்டி நல்ல வரவேற்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நான்கு சக்கர வாகனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி சுசுக்கி நிறுவனத்தில் உள்நாட்டு வாகன விற்பனை ஆண்டு ஒப்பிடுகையில் ரெண்டு பர்சன்டேஜ் வளர்ச்சியும் மாத ஒப்பிடுகையில் பதினேழு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் யூனிட்டுகளை விற்பனை ஆகியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு புதிய வேகனார் வாகனத்தை அறிமுகப்படுத்த இந்த நிறுவனம் முடிவெடுத்திருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலாவது காலாண்டுல ஒட்டுமொத்த விற்பனை ஐந்து பர்சன்டேஜ் அதிகரித்தோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு இலக்கத்தில் விற்பனை இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க எம்என் நிறுவனத்தின் பயணியர் வாகன விற்பனை ஆண்டு ஒப்பிடுகையில் மூணு சதவிகிதம் மாத ஒப்பிடுகையில் ஏழு சதவிகிதமும் இறக்கத்தை சந்திச்சிருக்கு மொத்தம் பதினஞ்சாயிரம் யூனிட்டுகள் விற்பனையாகியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டின் தற்போது வரையிலான விற்பனை ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரம் ஏழாயிரம் யூனிட்டுகளாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தின் பயன்பாடு வாகனங்களின் விற்பனை ஆண்டு ஒப்பிடுகையில் நாலு சதவிகிதம் குறைந்தும் மாத ஒப்பிடுகையில் எட்டு பர்சன்டேஜ் இறங்கியும் பதினாலாயிரம் யூனிட்டுகள் தான் விற்பனை ஆயிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹூண்டாய் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா உள்நாட்டு விற்பனை 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 ஆண்டு ஆண்டு ஒப்பிடுகையில் ஒப்பிடுகையில் ஐந்து பர்சன்டேஜ் அதிகரித்தும் மாதம் ஒப்பிடையில் நாலு இறக்கம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி மூணு ஸோ வாகன பத்து பர்சன்டேஜ் அதிகரித்தும் பதினோராயிரத்தி எட்நூத்தி முப்பது யூனிட்டுகள் விற்பனை அப்புறம் இன்னோவா ஆகிறதுன்னு மற்றும் ஃபார்ச்சுனர் வாகனங்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ ஹூண்டாய் நிறுவன வாகன விற்பனை சமீபத்தில் அறிமுகம் செய்த புதிய சான்ட்ரோவால் அதிகரித்துள்ளதுனோ ஒட்டு மொத்தமா வாகனத்தின் விற்பனை வட்டி விகித உயர்வு அப்புறம் இன்சூரன்ஸ் தொகை அதிகரிப்பதால் கடந்த டிசம்பரில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பது நமக்கு தெரியும் ஸோ தற்போது நான்காவது காலாண்டில் வாகனங்களுக்கான தேவை ஒட்டுமொத்த வாகன விற்பனை வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம் வணிக ரீதியா பார்த்தோம்னா வாகன விற்பனை உள்நாட்டு விற்பனை ஆண்டு ஒப்பிடுகையில் பதினோரு குறைந்தும் ஆறாயிரத்தி நூத்தி எண்பது யூனிட்டுகளா இருந்திருக்கு எரிபொருள் விலை உயர்வு அதிகமா இருந்ததால் தற்போது வாகனம் வாங்கினால் லாபமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வாடிக்கையாளர்கள் கணக்கு பார்த்து புதிய வாகனங்களை வாங்குவதை தவிர்த்திருச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டாடா மோனஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மீடியம் மற்றும் கனரக வக வாகன வணிக வாகனங்களின் விற்பனை ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஏழு குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு பதினோராயிரத்தி ஐநூத்தி ஆறு யூனிட்டுகளா இருந்திருக்கு சோ அதிக சுமை ஏற்றி செல்லும் அனுமதி பெற்ற சரக்கு வாகனங்களின் விற்பனையும் கூட பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க சோ டிப்பர் லாரி வாகனங்களின் விற்பனை கடந்த டிசம்பர்ல பதினாலு பர்சன்டேஜ் அதிகரித்து சாலை கட்டுமானம் அப்புறம் மலிவு விலை வீடுகள் நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் வேலைகள் நடைபெற்றதால் இவற்றின் தேவையும் விற்பனையும் குறையவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சோ ஐஎல்சிவி ட்ரக்குகளின் விற்பனை ஆண்டுக்கு ஒப்பிடுகையில் அந்த பர்சன்டேஜ் குறைந்து நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு யூனிட்களா இருக்கு சோ ஏன் விற்பனை குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகிய காரணங்கள் நான்கு சக்கர அப்புறம் இரு சக்கர வாகனங்களின் டிசம்பர் மாத சில்லறை விற்பனையை பாதித்திருக்குன்னு சொல்றாங்க இந்த டிசம்பர் மாத விற்பனை ஆண்டு இறுதியின் காரணமாகவும் பெருமளவு இந்த ஜனவரியில் இருசக்கர வாகன விற்பனை மீண்டெழுவதை எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சக்கர வாகனங்கள் விற்பனையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு வாடிக்கையாளர்களிடம் பணப்புழக்கத்தை தட்டுப்பாடும் வாங்கும் ஆர்வம் குறைந்திருக்கிறது தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்ப நம்ம ஆட்டோ செக்டர் ஸ்டாக் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடந்த ரெண்டு மாத புள்ளி விவரங்களை பார்க்கும் போது இரு சக்கர அப்புறம் நான்கு சக்கர வாகனங்களின் விற்பனை குறைந்திருப்பது தெரிகிறதுன்னு சொல்றாங்க இத வச்சு மட்டும்தான் மட்டுமே பங்குகளை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்ய முடியாது அடுத்து வரும் மாதங்களின் வாகன விற்பனையையும் கவனிக்கணும் மேலும் கடந்த ரெண்டு மாதங்கள்ல வாகன விற்பனை மந்தமாக இருந்ததால் நிறைய தள்ளுபடி தந்து வாகனங்களை விற்க வேண்டிய சூழல் நிலவியது இதன் தாக்கம் மூன்றாம் காலாண்டின் முடிவுகளில் எதிரொலிக்கலாம் சோ இந்த நிறுவனங்களின் லாபம் கடந்த ஆண் காலாண்டுகளுடன் ஒப்பிடும் போது குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு சோ லாபம் குறைவதால் பங்கு விலை நன்கு குறையும் பட்சத்தில் மாருதி பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டர் காப் நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவதற்கு பரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகளை நாம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வரலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஆட்டோ செக்டாரை பற்றி ரீசெண்டாக நான் படித்த விஷயம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆட்டோ செக்டாரில் முக்கியமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற டாடா மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் டாடா மோட்டர் டிரைவ் அப்போலோ டயர் எம்என்எம் பஜாஜ் ஆட்டோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அமராஜா பேட்டரி மாருதி போச் லிமிடெட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பாரத் ஃபாக் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் எம்ஆர்எஃப் ஹீரோ மோட்டர் கம்பெனி அசோக் லீலான் மத்தர் இதெல்லாம் தான் நிஃப்டி ஆட்டோல பெரிய லெவலில் ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்ஸ் மேலே நம்மளோட கண் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தது நான் லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளி உங்கள் சரண்யா இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்போ டெக்ஸ்டோ கூட நீங்க பண்ணலாம் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க் யூ சோ மச்